அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மான் வந்து ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த மான் வந்து கர்ப்பமாக இருந்துச்சு. அதுவும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரசவ காலம். கிட்டத்தட்ட ஓரிரு நாட்களில் பிரசவிக்கிற அந்த சமயம் வந்துருச்சு. அந்த சமயம் அந்த காட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தீப்பிடித்து எல்லா பக்கமும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. காட்டு தீ எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த காட்டில் கரும்பெங்கலாம் ரொம்ப சூழ்ந்து ரொம்ப இருள் சூழ்ந்த மாதிரி இருந்துச்சு. புகை மண்டலம், எங்கே பார்த்தாலையும் புகை மண்டலம், எங்கே பார்த்தாலையும் தீப்பிடித்து எல்லா மரங்களும் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற காட்டு விலங்குகள் எல்லாமே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கேயும் அங்கேயுமா ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. இந்த மானுமே ரொம்ப வேகமாக அதோடய உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓட ஆரம்பிச்சிச்சு. அது ஓடுற அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பிரசவ வலியுமே ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனாலுமே ரொம்ப பயத்தில் அது வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடுற வேகத்தில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த காட்டிலே ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தில் போயிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மான் வந்து அதோட இடதுபுறமாக ஒரு சின்ன அசைவு இருக்கிற மாதிரி அதுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த புதருக்கு நடுவில் ஒரு வேட்டைக்காரர் வந்து வில்லை வந்து மானை நோக்கி உயர்த்திக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே மானுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. யார் இந்த வேட்டைக்காரரை வந்து நம்மளை வேட்டையிடாமல் விட மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட வலதுபுறமாக ஓடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குது. ஆனால் திரும்பி பார்த்தா அதோடய வலதுபுறம் ஒரு புதாரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கம் வந்து இந்த மானை வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மானோட இடதுபுறம் வந்து ஒரு வேட்டைக்காரர் இருக்கார், வில்லோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதோடய வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கம் வந்து இந்த மானை வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி இந்த தண்ணியில் குதித்து தப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் குதிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நிறைய முதலைகள்லாம் அங்கங்கே தென்படுதுங்க. அதனால் தண்ணிலையுமே குதிக்க முடியாது. இப்போ மானுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. ஏன்னா எல்லா பக்கமுமே ஆபத்து சூழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வலது பக்கம் இடது பக்கம் அப்புறம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே அதுக்கு உயிருக்கு ஆபத்தான எல்லா பொருட்களுமே அங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிட்டு அது உயிரை வந்து எப்படி காப்பாற்றிக்கிறேன்னு தெரியல அந்த மானுக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றியும் காட்டு தீ வேற பரவிக்கிட்டு இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த மான் வந்து ஒரு முடிவுக்கு வருது. என்னென்னா சரி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து என்னோடய உயிர் போக போகுது அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. சரி உயிரே போக போகுது, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக ரொம்ப அமைதியாக அது வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி சாக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த வேட்டைக்காரர் வந்து அவரோட வில்லை வந்து நல்லா இழுத்து இந்த மானை நோக்கி வில்லை விடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சரியாக அந்த வில்லை விடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இடி சத்தம் கேட்குது. அந்த இடி சத்தம் இந்த வேட்டைக்காரரை கொஞ்சம் திசை திருப்பிடுச்சு. அந்த இடி சத்தத்தினால இவர் கொஞ்சம் பயந்துடுறாரு. அந்த பயத்தினால அவரோட குறி தப்பி அந்த அம்பு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அந்த சிங்கத்தோட கண்ணில் உரசிட்டு போயிடுது. இப்போது சிங்கம் வந்து அதோட கண்ணில் இப்போ உரசந்தனால ரொம்ப காயப்பட்டுருச்சு. இப்போ சிங்கம் ரொம்ப கோபமாக அந்த வேட்டைக்காரர் மேலே பாய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேட்டைக்காரர் புதர்லேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஓட ஓட அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா அதோட கோபத்தை தணிச்சிக்கிறதுக்காக அந்த வேட்டைக்காரர் நோக்கி துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி அந்த வேட்டைக்காரரும் அந்த சிங்கமும் வந்து வேகமாக ஓடிடுறாங்க. இப்போ இந்த மான் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு எழுந்து நிமிந்து பார்க்குது. பார்க்கும்போது இந்த பக்கம் இருந்த வேட்டைக்காரரும் அங்கே இல்லை, அந்த பக்கம் இருந்த அந்த சிங்கமும் அங்கே இல்லை. இப்போது ரொம்ப மன நிம்மதியோட அந்த மான் வந்து வேகமாக போகுது. அந்த காட்டில் இருக்கிற காட்டு தீயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மழை பெஞ்சு அந்த காட்டு தீயுமே அணைஞ்சு போயிடுது. இப்போ அந்த மானுக்கு இருந்த எல்லா ஆபத்துகளுமே நீங்கிடுச்சு. இப்போ அந்த மான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு குகையில் போயிட்டு அது அழகாக ஒரு மூணு மான் குட்டிகளை வந்து ஈன்றெடுக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக அதோடய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த கதையில் வர மான் போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ரொம்ப இக்கட்டாக ஃபீல் பண்ணுவோம். எல்லா பக்கமுமே அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து நெருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் அந்த சமயத்தில் கூட நீங்கள் நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் எதை வேணாலும் இழந்துடலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. நம்பிக்கை இழந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிலையாக இருக்காது. அதனால் நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து நீங்கள் மீறி வந்துடலாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்காது. இப்போ நீங்கள் வேணால் ஜீரோ பொசிஷனில் இருக்கலாம், ஆனால் எப்போது அது வந்து 100க்கு போகும் அப்படிங்கன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் நடக்கலாம், இல்லை அடுத்து ஒரு சில வாரங்களில் கூட நடக்கலாம்.
அதனால் அந்த மிராக்கிள்ங்கிறது எப்போ வேணாலும் நடக்கும். அந்த மிராக்கிளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வாழ்க்கை மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்போவுமே முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.